நிலவின் தென்துருவத்தில் மனிதர்களை அனுப்ப அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா திட்டமிட்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் கடந்த 52 வருடங்களுக்கு முன்பு நிலவில் காலடி எடுத்து வைத்தனர். இந்நிலையில் அக்காலத்துடன் ஒப்பிடுகையில் சந்திரனின் நேரம் சுமார் 1.1 வினாடிகள் நீண்டுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. சந்திரனின் தென்துருவமானது சூரியனில் இருந்து விலகி நிரந்தரமாக நிழலாக இருக்கும் பகுதி. இங்கு மனிதர்கள் கால்பதிக்கக்கூடிய இடங்கள் காணப்படுகின்றன. 1969 நாசா தனது அப்பல்லோ திட்டத்தின் மூலம் முதன்முறையாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி வரலாறு படைத்தது. அதன் பின்னர் தற்போது மீண்டும் நிலவு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள நாசா தீர்மானித்துள்ளதுடன் அதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இத்திட்டத்திற்கு ஆர்மிடிஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. திட்டத்தின்படி நாசா மீண்டும் நிலவிற்கு மனிதர்களை அனுப்பி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளவுள்ளது. இந்நிலையில் நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் பூமியை விடவும் சந்திரனின் நேரம் வேகமாக ஓட ஆரம்பித்துள்ளது. சந்திர நேரம் ஒரு நாளைக்கு 57 மைக்ரோ வினாடிகள் வேகமாக இயங்குவதாகவும் ஆர்மிடிஸ் பயணத்திற்கு முன் சந்திரனின் நேரத்தை துல்லியமாக கணிக்க உள்ளதாகவும் நாசா வீரர்கள் அறிவித்துள்ளனர். விண்வெளி வீரர்கள் கடந்த 52 வருடங்களுக்கு முன்பு நிலவில் காலடி எடுத்து வைத்தனர். அன்றைய காலத்துடன் ஒப்பிடுகையில் சந்திரனின் நேரம் சுமார் 1.1 வினாடிகள் நீண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.